விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளருக்கு அதிமுக வாக்களிக்கக் கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளது பாமகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணிப்பு செய்த நிலையில் திமுக, பாமக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் போட்டியிடுகின்றன. தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பாமகவினர் அதிமுக மற்றும் தேமுதிக வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோன்று நேற்று பாமக தலைவர் அன்புமணி மேற்கொண்ட பரப்புரையின் பேனரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் அதிமுகவினர் யாரும் பாமக வேட்பாளருக்கு வாக்களிக்கக் கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் முதல் கிளை செயலாளர் வரை இபிஎஸ் நேரில் அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது. அதேபோன்று பாமகவின் அரசியல் எழுச்சிக்கு அதிமுக ஒருபோதும் உதவிவிடக்கூடாது என்றும் தேர்தல் புறக்கணிப்பில் அதிமுக கண்டிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. அதிமுகவினர் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இபிஎஸ் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது பாமக நிர்வாகிகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.